ஜூனியர் நாகரா 9 இளம் மென்புரா 10 இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி ஆனம்பாடி பொத்தனூர் 2 செவன் பிரதர்ஸ் 1 இரண்டு வெற்றி புலிகள் செவன் பிரதர்ஸ் செவன் பிரதர்ஸ் 3 வானம்பாடி 2 எங்களது கபடி திருவிழாவிற்கு ஈரோடு மாவட்டத்தில் கபடியை மீட்டெடுத்த காவலர் பாரதி பாஸ் செண்ணிமணி கபடி தங்கவேல் அண்ணா அவர்களை சேகபரஸ் கபடி குழு கேஎஸ்ஆர்சி கபடி குழு சார்பாக இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்கிறோம் தங்கமணி அவர்களையும் நண்பர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது கபடி திருவிழாவிற்கு எனது அருமை ஜூனியர் நாகராஜ் 11 இளம் மென்புரா 16 களம் எண் 1 முதல் கால்கட்ட போட்டி சிட்டி ஜூனியர் திருப்பூர் செவன் லைன்ஸ் கூடுதலை தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்கிறோம் ஜூனியர் நாகராஜ் 12 இளம் மென்புரா 17 இரு அணிகளும் 7-7 என்று வெற்றி புலியை எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜூனியர் நாகராஜ் 20 இளம் மென்புரா 17 பொத்தனூர் 8 அங்கேடி பாளையம் 7 வெற்றி புலியில் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் Thank you.
இளம் மென்புரா அணிய விழா நடக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளம் மென்புரா அணி தலைவர் விழா நடக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். அவருக்கான முண்டோ கட்ட பரிசு உள்ளது. பாடமாடி பத்தனூர் 10 வெற்றி புள்ளிகளும் அங்கேரி 8 வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாடமாடி 11 11 வெற்றி புள்ளிகளும் பாரதி பாய் கடந்த 35 வருடங்களாக 35 வருடங்களாக தமிழ்நாடு கபடி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கபடி மைதானங்களில் அவருடைய கால் படாத இடங்களும் இல்லை. ஒவ்வொரு சனி ஞாயிறு இரு தினங்களில் வானம்பாடி பொத்தனூர் நாமக்கல் மாவட்டம் கபடி அணியினர் முத்திரை பதிக்காத கபடி போட்டிகளே இல்லை என்று பெருமைப்படக்கூடிய அணி நாமக்கல் மாவட்டம் வானம்பாடி பொத்தனூர் அணி. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் 20 வீராங்கனைகளுக்கு அனுதினமும் பயிற்சி அளித்து அவர்களுக்கு அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து பள்ளி கல்லூரிகளில் கபடி விளையாட்டிற்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட காவல்துறை விளையாட்டு வீரர்களை காவல்துறையிலே விளையாட்டு வீரர்களாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம்பெற செய்திட்ட அற்புதமான மனிதர் மாஸ்டர் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்ற கபடி என்ற ஒரு உன்னதமான தமிழர் விளையாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை தன் உயிரினும் மேலாக நேசித்து வரும் மதிப்பிற்குரிய திரு வானம்பாடி மாஸ்டர் சரவணன் அவர்களுக்கு நம்முடைய விழா குழுவினுடைய கங்கா ஆயில் மில் உரிமையாளர் மதிப்பிற்குரிய சக்திவேல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இப்பொழுது கௌரவிக்கின்றார். ரசிக பெருமக்கள் பலத்த கரவோசை எழுப்பி நம்முடைய மாஸ்டர் சரவணனை உற்சாகப்படுத்திட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது மாஸ்டர் சரவணன் அவர்களுக்கு நம்முடைய கங்கா ஆயில் மில் உரிமையாளர் அகிலன் ஆயில் மில் வேலுச்சாமருடைய சன் கங்கா ஆயில் மில் சக்திவேல் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து என்னுடைய மாஸ்டர் சரவணன் அவர்களை ஊக்குவிக்கின்றார். ரசிக பெருமக்கள் என்னுடைய கரவோசை இலக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆடுகளம் ஒன்றில் 2வது கால்கட்ட போட்டியாக ஜெயாபிரஸ் கேஎஸ்ஆர்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் காங்கயம் அதனை எதிர்த்து ஜூனியர் நாகராஜ் அரசூர் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளம் ஒன்றில் 2வது கால்கட்ட போட்டியாக ஜெயாபிரஸ் கேஎஸ்ஆர்சி வானமாடி பொத்தனூர் 16 வெற்றி புள்ளிகளையும் அங்கேரி 8 வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கேரி பாளையம் Yeah, yeah.
கலம் 2 என்கேசி அணைக்காடு 4 பாரதி பாய் 11 பாடமாடி 19 20 வெற்றி புள்ளிகளையும் அங்கேரி பாளையம் 12 வெற்றி புள்ளிகளை எடுத்து ஆடி கொண்டிருக்கிறார்கள் கலமின் ஒன்றில் உடனடியாக ஆடுகளம் இறங்க வேண்டிய அணி சிட்டி ஜூனியர் திருப்பூர் 7 ஸ்டார் கூடுதலை முதல் கால்கட்ட போட்டி தங்கள் அணியை தயார்படுத்திக் கொண்ட உடனடியாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்